யோகா என்ற ஒற்றை வார்த்தையும் அதன் சில நிமிட செயல்களும் வாழ்வையே மாற்ற வல்லது. அதனால்தான் யோகாவின் முக்கியத்துவத்தை உணர்த்த சர்வதேச அளவில் யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றி வந்தாலும் இந்தியாவில் முன்பு எப்போதும் இல்லாத அளவு யோகாசனம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. காரணம், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் யோகா அளிக்கும் பலன்கள் ஏராளம் என்கிறார்கள் யோகா கலையின் வல்லுநர்கள். 2015 ஐக்கிய நாடுகளின் சபையால் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டதுதான் சர்வதேச யோகா தினம். அதன்படி ஆண்டுதோறும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் மக்கள் மனதில் யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், கார்ப்பரேட் நிறுவனங்களில் யோகா பயிற்சி அளிப்பது என்பது ஓர் அங்கமாக மாறியுள்ளது. பள்ளிகளில் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்தியா மட்டுமின்றி தெற்காசிய நாடுகளிலும் யோகாவுக்கான மவுசு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சர்வதேச அளவில் யோகா பயிற்சியாளர்களுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது. பரபரப்பாக பணம் தேடும் இந்த உலகில் நாம் அனைவருக்கும் மிகவும் அவசியமானது மன அமைதி. வாழ்வில் நடந்தவற்றையெல்லாம் நாம் நம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பதால்தான் உளவியல் ரீதியான பல பிரச்சனைகள். ஆனால் யோகா செய்வதன் மூலம் நம் மனதை நிகழ்காலத்தில் தக்க வைத்துக் கொள்ள இயல்வதோடு எதிர்பார்த்திராத மன அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதாக யோகா கலையை பயின்று பின்பற்றுபவர்கள் கூறுகிறார்கள். யோகா யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவு எளிமையானது. வயது, எடை, உயரம், பாலினம் என எதையும் கணக்கில் கொள்ளாமல் யோகாவில் ஈடுபடலாம். ஒரு முறை முறையாக எப்படி யோகா செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு விட்டால் போதும், நம் வாழ்நாள் முழுவதும் யோகாவில் ஈடுபடலாம். மன அமைதியுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழலாம்.